இந்த காலம் நினைச்சதையெல்லாம் எழுதி வச்சது அந்த காலம், எதையும் நேரிலே பார்த்த நிச்சயிப்பது இந்த காலம். ஆமா, இந்த காலம் மழை வரும் என்றே மந்திரம் செபிச்சது அந்த காலம், அது அந்த காலம். மழையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம். ஆமா, இந்த காலம் இழிக்குளம் என்றே இனத்தை வெறுத்தது அந்த காலம். மக்களை இணைத்து அணைக்க முயற்சி பண்ணுவது இந்த காலம். ஆமா, இந்த காலம் துரோபதை தன்னை துயில் உரிச்சது அந்த காலம். பெண்ணை தொட்டு பார்த்தா சுட்டுப்படுவான் இந்த காலம். ஆமா, இந்த காலம் சாஸ்திரம் படிப்பது அந்த காலம். சரித்திரம் படிப்பது இந்த காலம். கோத்திரம் பார்ப்பது அந்த காலம். குணத்தை பார்ப்பது இந்த காலம். பக்தி முக்கியம் அந்த காலம். படிப்பு முக்கியம் இந்த காலம். கத்தி தீட்டுவது அந்த காலம். புத்தி தீட்டுவது இந்த காலம். பெண்ணை பேயன பேசி அணைச்சது அந்த காலம். வாழ்வின் கண்ணில் ஒன்றாக எண்ணி நடப்பது இந்த காலம். ஆமா, இந்த காலம் அந்த காலம் இந்த காலம் பார்த்திங்கனாலே உடுமலை நாராயண கவிதை தான் வந்தது. ஆசிரிய குறிப்பு, உடுமலை நாராயணக்கு வந்து தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியரும் நாடக எழுத்தாளரும் ஆவார். ஆசிரிய குறிப்பு பார்த்திங்கன்னா உடுமலை நாராயண கவி வந்து அந்த காலம் இந்த காலம்ன்ற அந்த பாடல் அவர் எழுதியிருக்காரு. அவர் வந்து உடுமலை நாராயண கவி தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியரும் நாடக எழுத்தாளரும் ஆவார். பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர். பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னாலே வந்து உடுமலை நாராயண கவி. இப்போ நம்ம போன இதில் பார்த்தா மக்கள் கவிஞர்னு பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், அதே மாதிரி வந்து உடுமலை நாராயண கவி வந்து பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுகிறார். தமிழக மக்களால் அழைக்கப்படுகிறார். பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர். இவர் வாழ்ந்த காலம் 25/9/1899 முதல் 23/5/1981 வரை. 25/9/1899 முதல் 23/5/1981 வரை. இதில் வந்து பகுத்தறிவு கவிராயர் யார், இவர் என்ன பாடல்கள் எழுதியிருக்காரு அப்படின்றத பார்த்துக்கோங்க. அந்த பாடல் வரிகளை திரும்ப பாருங்கள். நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாமே சமச்சீர் பாடம் சம்மந்தப்பட்டது. நன்றி.